ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிசாம்ஸ் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரிங் முறுக்கு. இந்த முறுக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நான் சொல்லி கொடுத்துருக்க மாதிரி ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் அப்படியே போடுங்க, உங்களுக்கும் சூப்பராக டேஸ்டியான ரிங் முறுக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சிடலாம். இந்த முறுக்குக்கு நாங்கள் சின்ன வயசில் டோலக்குன்னு சொல்லுவோம். நீங்கள் யாராவது இப்படி டோலக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? அப்படி யாராவது சொன்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான ரிங் முறுக்கை எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க ஃபஸ்ட்டு நம்ம முறுக்குக்கு அரைக்க வேண்டியதை பார்த்துடலாமா? நான் வந்து ஒரு 125 கிராம் நம்முடைய மெஷர்மெண்ட் கப்பு இருக்கு இல்லையா, அரை கப்பு, அந்த கப்புக்கு நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மிளகாய் வத்தல், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது எல்லாத்தையுமே தண்ணி விட்டு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கணும். இப்போ இது உரமாக இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நான் சலிக்க போகிற மாவை 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். அந்த கப்புலேயே 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு. சலிச்சாச்சு. இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய் விழுது, அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது சேர்த்தாச்சு. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்ததாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் ஊற்றுக்கிறேன். தேங்காய் அரைக்கும் போது நம்ம தண்ணி எவ்வளோ ஊற்றுறோமோ, கொஞ்சம் நிறையா ஊற்றி அரைச்சிட்டோம் அப்படின்னா மாவுக்கு நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. இல்லை அதை கட்டியாக அரைச்சோம்னா உங்களுக்கு மாவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. பார்த்தீங்களா மாவு எந்த அளவுக்கு நல்லா பக்குவமாக வந்துச்சுன்னு. இப்போது இதில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் மட்டுமே போதும். பாருங்கள் இந்த சைஸ் மட்டும் இருந்தால் போதும். இதை நான் உள்ளங்கையில் வச்சுருக்கேன், நம்மளுக்கு எந்த எண்ணெயுமே தேவையில்லைங்க. ஸோ இதை வந்து நான் இப்படி அடுத்த உள்ளங்கை வச்சு இப்படி தேய்ச்சிக்கிறேன். எல்லாமே ஈவனாக இருந்துச்சுன்னா வெந்து வரும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஈவனாக இருக்கும். அதுக்காக நீங்கள் நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு உருட்டிட்டோமா, இப்போ இதை வந்து நான் அப்படியே 2 ஆக்கிறேன். ஒரு ரிங்குமே வந்துருச்சா, அவ்வளோதாங்க. இந்த இடத்துல நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. சூப்பரான ரிங் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இப்படி பண்ணாலும் சரிதான், இல்லைன்னா நீங்கள் ஒரு சப்பாத்தி கட்டையை எடுத்துக்கோங்க. அந்த சப்பாத்தி அந்த கட்டையில் கூட இப்படி கையை வச்சு தேய்ச்சிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய சாப்பாடு தட்டை கவுத்தி போட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் இப்படி எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு மறுபடியும் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாமே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள் நம்ம எல்லா முறுக்குமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம பொறிக்க ஆரம்பிக்கலாமா? இப்போ இந்த முறுக்கை எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா வந்து போடுறேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுவே மேலே எலும்பி வரும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் வெந்த உடனேயும் எல்லாமே மேலே வருது பார்த்தீங்களா. இந்த டைமில் நம்ம மெதுவாக வந்து திருப்பி போடலாம். திருப்பி போடும் போது ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் பபிள்ஸும் நல்லா அடங்கிருச்சு. நம்மளுடைய முறுக்கும் நல்லா ரெடியாகிடுச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதாங்க. சூப்பரான இந்த ரிங் முறுக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ரொம்ப டேஸ்டியாக நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.